Hello friends, welcome to Secret of Health and Beauty. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் பேக் ப்ரிபரேஷன் தான் இன்னைக்கு நம்ம பாத்துறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்க பிரிப்பேர் பண்ணி நீங்க உங்க ஹேர்ல நீங்க அப்ளை பண்றப்ப கண்டிப்பா உங்க முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதல நான் என்ன பொருள் சேர்த்து இந்த ஹேர் பேக் பிரிப்பேர் பண்ணிருக்கேன், எப்படி பிரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படினு உங்களுக்கு முழுசா தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கறது உங்களுக்கு முழுசா தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹேர் பேக் ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி முடியை நல்லா அடர்த்தியாகவும் கருமையாகவும் முடி உதுதல் ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளங்களையும் நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன், எந்த பக்குவத்தில் சேர்க்க போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு முழுசாக தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் என்ன பொருள் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை, முட்டை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த முட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த முட்டை, அதுவும் முட்டையோட வெள்ளக்கருது மட்டும்தான் நமக்கு தேவை. அந்த வெள்ளக்கருது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக அந்த சிஸ்டம் ஒர்க்லாம் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க நம்ம முட்டையை வந்து நல்லா வெள்ளக்கருத மட்டும் எடுத்து அதில் தயிர் சேர்த்து நம்ம வந்து ஹேரில் நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கறதுக்கும் முடியில் அந்த பிளவுபட்ட முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் முட்டையும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முட்டை கூட நான் எடுக்கக்கூடியது வேறு ஒன்றுமே இல்லை, நல்லா வீட்டில் கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரை தான் நான் எடுத்துருக்கேன். இந்த தயிரை பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு முடியை நல்லா குளிர்ச்சியாக மாற்றி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நமக்கு முடி வளர்ச்சியையும் நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் தயிரையும் நான் இன்றைக்கி நம்ம ரெமெடியில் நான் ஹைலைட்டான பொருளாக எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட பார்த்திங்கன்னா வந்து பொடி ஃபார்மில் சேர்க்க போகிறோம். ஒரு ஏழு விதமான பொடிகள் வந்து சேர்க்க போகிறோம். அது என்னென்னங்கிறத இப்போ வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடிய ஒரு பொடி ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி தான். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை நம்ம இது கூட சேர்த்து ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டி இளநரை ப்ராப்ளங்கள் சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை முடி வந்து ஏற்படும், அந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையுமே நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியவும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு பொடி ஃபார்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, மருதாணி இலைப்பொடி தான். மருதாணி இலைப்பொடியை தான் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சியை தூண்டி கொடுத்து முடியை நல்லா நம்ம உடம்பையே நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள பொருள்னு சொல்லலாம். கால்கள் அந்த பித்த வெடிப்பு இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம தடவிட்டு வரப்ப கண்டிப்பாக ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து இந்த மருதாணி இலைப்பொடியை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, செம்பருத்தி பூ பொடி தான். இந்த செம்பருத்தி பூ பொடி பார்த்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது, முடி உதிர்தல் ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி பூ பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி பூ பொடியவும் நம்ம ரெமெடியில் நான் ஹைலைட்டான பொருளாக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த செம்பருத்தி பூ பொடியை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது வேற ஒன்றுமே இல்லை, கருவேப்பிலை பொடி தான். இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா நம்ம முடியை நல்லா கருமையாகவும் இளநரை ப்ராப்ளங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இளநரை ப்ராப்ளங்களையும் நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த கருவேப்பிலை பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை பொடியவும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து இந்த கருவேப்பிலை தொடர்ந்து எடுக்கக்கூடியது மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி. இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி பார்த்திங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. முடியில் பார்த்திங்கன்னா பிளவுபட்ட முடி இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள் எது இருந்தாலும் அதையே நீக்கி நம்ம முடி வளர்ச்சியையும் நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடியவும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடியை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது
வேற ஒண்ணுமே இல்ல, ஆவாரம் பூ பொடி தான். இதுவும் பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. பேன், பொடுகு, தொல்லை இந்த மணிக்கு ப்ராப்ளங்கள் எது இருந்தாலும் அதையும் நீக்கி நம்ம முடியை நல்லா அடர்த்தியா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஆவாரம் பூ பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பாத்தீங்கன்னா நான் ஆவாரம் பூ பொடியவும் நான் ரெமிடியில நான் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். அடுத்து லாஸ்டா இது கூட எடுக்கக்கூடிய ஒரு பொடி ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா செம்பருத்தி இலை பொடி தான். இது முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. பிளவுபட்ட முடி, முடி வளர்ச்சியை தூண்டி கொடுக்கறது, இளநரை ப்ராப்ளங்கள் இந்த மணிக்கு எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை நீக்கி கொடுக்கறதுக்கு இந்த செம்பருத்தி இலை பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் செம்பருத்தி இலை பொடியவும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். இந்த பொருட்கள் தான். இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும், அது என்னங்கிறத நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளீனான ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அதில் நம்ம இப்போ எடுத்து வச்சிருந்தா அந்த முட்டையோட அந்த வெள்ளக்கருத மட்டும் இப்ப நம்ம வந்து சேர்க்க போறோம். வெள்ளக்கருத மட்டும் நம்ம இப்ப சேர்த்துக்கலாம். இந்த மணிக்கு தட்டி விட்டீங்கன்னா அந்த வெள்ளக்கருத மட்டும் நமக்கு தனியா செப்பரேட் ஆகும். பாருங்க வெள்ளக்கருத மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன், மஞ்சக்கருது தேவைப்படாது நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு நமக்கு அந்த வெள்ளக்கருது வந்து இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பொடிகளை வந்து ஒவ்வொன்றா அந்த சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த செம்பருத்தி இலை பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு, நான் எந்த பக்குவத்தில் சொல்றேனோ அந்த பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஆள் ஹேருக்கு அப்ளை பண்றதுக்கு கரெக்டான ஃபார்மேஷன்ல இருக்கும். செம்பருத்தி இலை பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும், அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஆவாரம் பூ பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அப்படிங்கறதே நான் வந்து கோபுரமா எடுக்கல, இந்த மணிக்கு நுனி இதா தான் எடுத்திருக்கேன். இந்த பக்குவத்துல எடுக்கிறப்பதான் நமக்கு ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு நமக்கு கரெக்டான ஃபார்மேஷன்ல இருக்கும், நம்ம முடி வளர்ச்சியும் கரெக்டா தூண்டி கொடுக்கும். அடுத்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. இந்த இப்ப 3 பொடி சேர்த்திருக்கோம் இல்லையா, அதை நல்லா அந்த வெள்ளக்கருது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும், நல்லா நம்ம கிண்டி விட கிண்டி விட ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த ஹேர் பேக் வந்து ரெடி ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்தா அந்த செம்பருத்தி பூ பொடியை வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதையும் சேர்த்துட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த மருதாணி இலை பொடி அது ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு. வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி அடுத்து எடுத்திருக்கோம், அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கறிவேப்பிலை பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சேர்த்துக்கோம், ஏன்னா முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எனக்கு 1 டேபிள் ஸ்பூனுக்கு தான் சேர்க்குறேன். இந்த பொடிகள் கூட நீங்கள் வேப்பிலை பொடி சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வேப்பிலை பொடி வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வேப்பிலை பொடின்னு சொல்லி கேட்டிங்கனாலே கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு முடியில் இருக்கக்கூடிய அந்த பெயின், பொடுகு, தொல்லை ப்ராப்ளங்களை நீக்கி குடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொடியும் சேர்த்தாச்சு, அதை நல்லா எல்லா பொடியும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெள்ளக்கருது கூட இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்து வச்சுருந்தா அந்த தயிர் அது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நல்லா பெரிய டேபிள் ஸ்பூன்லேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நல்லா சேர்த்துட்டு அதையும் நல்லா அந்த வெள்ளக்கருது அந்த பொடி ஃபார்ம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான பக்குவத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை, விளக்கெண்ணெய் தான். இந்த விளக்கெண்ணெயை நம்ம இது கூட சேர்த்து நம்ம ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு பூச்சி வெட்டு முடி இந்த ப்ராப்ளங்கள் இருந்துச்சுன்னா அதை நீக்கி நம்ம முடி வளர்ச்சியையும் நல்லா தூண்டி கொடுக்கறதுக்கு இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். விளக்கெண்ணெயும் சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு அந்த ஹேர் பேக் ப்ரிப்ரேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்க போகிறக்கு ஒரு அரை நேரத்துக்கு முன்னாடி இதை எடுத்து நீங்கள் நல்லா உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு மைல்டான ஷியக்காய் இல்லை ஷாம்பு எதுனாலும் நீங்கள் சேர்த்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 1 week நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரப்ப ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். உங்களையே தாண்டி உங்கள் முடியை நல்லா அடர்த்தியாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் பேக் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ஹேர் பேக் ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.